Funnett. இந்த வீடியோல நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மிஷ்கின் இயக்கத்துல இசை நான் இளையராஜா மியூசிக்ல உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளிவந்த சைக்கோ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்திலேயே ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப முக்கியமான கேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா வில்லன் சைக்கோ தான். அவர் வந்து இருக்கிற பெண்களை பார்த்து கடத்தி அவங்களோட தலையை மட்டும் கட் பண்ணி இருக்க பாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஹைவேஸில் இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து வச்சிடுறாங்க. வைக்கப்பட்ட உடம்பை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக டைரக்டர் ராம் வந்து உள்ளே வராரு. இவரோட ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகுது, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இவர் வந்து டேரக்டருங்கிறத தாண்டி ஆக்டருங்கிற ரோலையும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோ அதித்யாவை ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு வராரு. அதே போல் நம்ம இளையராஜா கம்போஸ் பண்ண ஒன்று நினச்சி நினச்சின்ற சாங் ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க, அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் டெக்னிக்கல் டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுக்கப்புறம் வர சீன்ஸில் நம்ம அதித்யாவை சைக்கோ வந்து கடத்திட்டு போயிடுறாரு. ஸோ போலீஸ்னாலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும் போது நம்ம கண்ணு தெரியாத உதயநிதி ஸ்டாலின் வந்து சைக்கோவை கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து மிஸ்கின் வந்து ரொம்ப விறுவிறுப்பாகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா வில்லன். வில்லன்னாலே நமக்கு என்ன தோணும், ரொம்பவே ஒரு அக்ரஸிவாக ரொம்ப கோபமாக அப்படி தானே தோணும். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் இவர் ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கார். ஆனால் அந்த ஒரு கெட்டப்பை பார்க்கும் போதே நமக்கு ரொம்பவே ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. இந்த படத்தோட அடுத்தடுத்த சீக்வன்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஒரு வில்லன் நம்ம லைஃப்பில் வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு பயத்தையும் சேர்த்து இது உண்டு பண்ணுது. இந்த படத்தில் சைக்கோ அப்படின்றவர் வந்து சின்ன வயசுலேருந்தே தனிமைப்படுத்தப்படுறாரு. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு தாய் தன்னோட மகனை எந்த விதத்தில் வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து தனிமைப்படுத்தப்பட்டான் அப்படின்னா அது வந்து சைக்கோவாவோ இல்லை அப்யூஸாவோ தான் போய் முடியும். ஸோ அதித்யாராவ் கிளைமேக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மனுஷன் குழந்தைத்தனமாக உருவாகிறான் அப்படின்னா அது வந்து ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கணும், அவனை குழகாரனாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் கார்டில் நம்ம ஹாலிவுட் டேரக்டர் ஆல்ஃபர்ட் ஹிச்காக்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம டேரக்டர் அவரோட படங்களை நிறையவே பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி நம்ம தமிழ் நிறைய மூவிஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ கொரியன் மூவிஸில் வந்த மெமரிஸ் ஆஃப் மர்டர் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் மூவிஸில் வந்து சைக்கோ த்ரில்லர் மூவிஸ் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு. அது வந்து இது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னாலுமே தமிழ் ஆடியன்ஸுக்கு இது பயங்கர விறுவிறுப்பாகவும் எடுத்துகிட்டு போகும், நம்பி போய் பார்க்குற மாதிரியும் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது வாட்ச் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நெட்லலாம் பார்க்காம ஆடியன்ஸோட கலந்து பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி கீழே போய் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுபஸ்ரீ அண்ட் கவி. பாய்.